بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. ஒரு சகோதரர் கேட்கின்றார், முத்தலாக் சொல்வது ஹராம் என்பதாக ஜும்மாவில் நீங்கள் பயான் செய்கின்றீர்கள், ஆனால் முஸ்லிம் தனியார் சட்ட வாரியமோ ஹராமான ஒன்றை ஆதரித்து முத்தலாக் சொன்னால் அது கூடும் என்பதாக சொல்கிறது. எனவே இது இந்த இரண்டிற்கு மத்தியிலே ஒரு முரண் தென்படுகின்றது, இது எப்படி சரியாகும்? இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் நான் ஒரு சிறு உதாரணம் ஒன்றை சொல்கின்றேன். கொலை செய்வது ஹராம், கொலை செய்வது ஹராம், ஒரு முஸ்லிம் கொலை செய்வது ஹராம். ஆனால் ஒரு முஸ்லிம் கொலை செய்துவிட்டால் நிகழுமா நிகழாதா? நிகழ்ந்துவிடும். மூன்று முறை தலாக் சொல்லுவது ஹராம், ஆனால் சொல்லிவிட்டால் நிகழுமா நிகழாதா? நிகழ்ந்துவிடும். இதுதான் மிகவும் எளிமையான ஒன்று. மூன்று முறை தலாக் சொல்லிவிட்டால் மூன்று முறை நிகழும், மூன்று முறை தலாக் சொல்லிவிட்டால் ஒரு முறைதான் நிகழும் என்பதும் நிகழாது என்பதும் ஷியாக்கள் தங்களுடைய சித்தாந்தங்களிலே எடுத்துக் கொண்டு வந்திருக்கக்கூடிய கருத்துகளில் உட்பட்டது. முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியம் சொல்லக்கூடிய கருத்து முற்றிலும் உண்மையானது. மூன்று முறை தலாக் சொல்லிவிட்டால் தலாக் நிகழ்ந்துவிடும், ஆனால் சொன்ன முறை ஹராம். ஹராம் என்பது வேறு, நிகழுமா நிகழாதா என்பது வேறு. எனவே அந்த செயல் என்னவோ நடைபெற்றுவிடும், ஆனால் அவர் ஒரு ஹராமை செய்திருக்கின்றார், அதற்குரிய தண்டனையை அவர் அனுபவிப்பார். இரண்டிற்கும் முரண் கிடையாது. இதை நான் சொன்ன உதாரணத்தின் மூலம் நீங்கள் எளிதாக விளங்கிக் கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.